இந்த லாக்டவுன் வெட்டிங்கில் அடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிற செலிபிரிட்டி ஆக்ட்ரஸ் வித்யுலேகா. இந்த கொரோனா வந்து நம்மளுக்கு ஒரு லாங் லாக்டவுன் கொடுத்ததும் கொடுத்துச்சு. படப்படன்னு பல செலிபிரிட்டிஸும் அவங்களோட கல்யாண வேலைகள் இறங்கிட்டாங்க. நிஹாரிகா, ராணா, அதர்வாவோட தம்பி ஆகாஷ் இவங்க எல்லாரும் கல்யாணத்தையே முடிச்சுட்டாங்க. அதே மியா ஜார்ஜ், விஜய், சித்ரா எல்லாம் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சாங்கல்ல, அந்த வரிசையில் இப்போ ஆக்ட்ரஸ் வித்யுலேகாவுக்கும் சஞ்சய் அப்படிங்கிறவருக்கும் ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. சஞ்சய் ஒரு பஞ்சாபி போல, ஸோ அவரோட ட்ரெடிஷன் படி ரோகா செர்மனி August 26 அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த போட்டோஸை ஷேர் பண்ண வித்யுலேகா, சஞ்சயும் நானும் எங்களோட ரோகா செர்மனிய ரொம்ப பிரைவேட்டா August 26 க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிளோட பண்ணிக்கிட்டோம். இட் வாஸ் அவர் லிட்டில் ரே ஆஃப் சன்ஷைன் அண்ட் வி குட் நாட் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் வி ரிசீவ்ட். நீங்கள் கேட்குறக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் எங்களோட செர்மனி எல்லாமே பண்ணோம், பட் பிக்சர்ஸ் எடுக்கும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் ஷவரிங் அஸ் வித் யுவர் பெஸ்ட் விஷஸ், த பெஸ்ட் எட் டு கம் அப்படின்னு சொல்லி தன்னோட என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை வித்யுலேகா ராமன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஆக்ட்ரஸ் ஜனனி ஐயர், ராஷி கண்ணா, கீதாஞ்சலி, நிதி அகர்வால் இப்படி பல செலிபிரிட்டிஸும் அவங்களோட விஷஸை கன்வே பண்ணியிருக்காங்க. பொண்ணு பிராமின், பையன் பஞ்சாபி அப்படிங்கும் போதே இது ஒரு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஆக்டர் மோகன் ராமன் சாரோட பொண்ணு வித்யுலேகா ஜீவியமோட நீதானே என் பொன்வசந்தம் படத்து மூலமா 2012 தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு டெபியூ ஆனாங்க. இன்ஃபேக்ட் அதே படம் தான் அவங்களுக்கு தெலுங்கு டெபியூவாகவும் அமைஞ்சது. அதுக்கப்புறம் தீயா வேலை செய்யணும், குமார், ஜில்லா, வீரம், காக்கி சட்டை, மாஸ், வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க, வேதாளம், மாப்பிள்ள சிங்கம், பவபாண்டி மாதிரியான பல தமிழ் படங்கள்லயும் அதை விட அதிகமான தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. நம்ம செல்வராகவன் வைஃப் கீதாஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்களோட கசினும் கூட. ஸோ சஞ்சயோட பஞ்சாபி முறைப்படி இவங்களோட ரோகா ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து எப்போ வெட்டிங் அப்படிங்கிற பிளான்ஸ் எதையும் வித்யுலேகா இன்னும் ரிவீல் பண்ணல. யாராவது வந்து டீஸ் பண்ணிருக்காங்களா, ஏன் குண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு? ஸ்கூல்ல பெருசா யாருமே என்ன டீஸ் பண்ணல, ஆனா சினிமா என்டர் பண்ணிட்டு அப்புறம் தான், ஏன்னா அப்பதான் அந்த குண்டு ஜோக்ஸ், பாடி ஷேமிங் ஜோக்ஸ் எல்லாமே என் மேல போட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ஃப்ராங்க்லி சொல்லணும்னா, ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல நான் பெருசா என் சைஸ் பத்தி யாருமே பெருசா கிண்டல் பண்ணல. இட் வாஸ் ஒன்லி ஆஃப்டர் தட், பிகாஸ் தட்ஸ் வென் சினிமால வந்துட்டு அந்த ஜோக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என் மேல. சோ தட்ஸ் வென் ஐ ஹர்ட் இட் த மோஸ்ட். நீங்க கூட சொல்லிருந்தீங்க ஒரு பவர் பாண்டி படத்துல வந்து தனுஷா சொன்னீங்க ஒரு ஜோக் என் மேல போடுங்க, அது அந்த படத்தோட மட்டும் தான். மற்ற படத்தோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது, இது ஒரு காமெடி ரோல் இருக்கு, கேரக்டர் ரோல் பண்றீங்க, அப்ப இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க அவங்க அப்படி பெர்மிஷன் வாங்க மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க, மேடம் இதான் டைலாக், நான் அந்த டைலாக் படிக்கும் போதுதான் ஒரு மாதிரியா இருக்கும். அப்புறம் அந்த அந்த காமெடியன் வந்து சொல்ல வைப்பாரு. அப்ப எனக்கு வந்து தோணும், அனாவசியமா சைஸ் மேல ஒரு ஜோக் போடுறாங்கன்னு எனக்கே தோணும். சில சிச்சுவேஷன் நான் வந்துட்டு அந்த காமெடியன் கிட்டயே சொல்லியிருக்கேன், இல்லாட்டி டைரக்டர் கிட்டயே டைரக்டா சொல்லியிருக்கேன், சார் இந்த மாதிரி ஜோக் வேணாம், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிரிப்பே வரல இந்த ஜோக்குக்கு, ஸோ இந்த ஜோக்குக்கு பதில் வேற ஒரு ஜோக் போடலாமே சார், எதுக்கு சார் என் சைஸ் மேல ஜோக் போட்டுட்டு இருக்கணும்னு நானே போய் சொல்லுவேன். ஆனா இப்போ ஒரு சீனியர் பொசிஷனுக்கு வந்த அப்புறம் தான் என்னால இப்ப சொல்ல முடியறது. ஆஸ் அ ஜூனியர் ஆக்டர் பேக் இன் 2012-2013 எனக்கு வந்து அந்த அந்த ரைட் இல்ல சொல்லறதுக்கு, அந்த பகுதி இல்ல போய் சொல்லறதுக்கு. சோ ஐ டெஃபினெட்லி டிட் ஃபீல் a bit embarrassed, a bit hurt, பட் எனக்கு வந்து அப்படியே பழகி போச்சு, அந்த ஜோக்ஸ் கேட்டு 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 மறந்து போச்சு. ஸோ பெருசாவே நான் லைட்டா எடுத்துப்பேன், பெருசாவே நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அந்த ஜோக்ஸ் பத்தி. பட் பவர் பாண்டியில வந்துட்டு நானே தனுஷர் கிட்ட சொன்னேன், என் மேல ஒரு ஜோக் அடிங்களேன், நல்லா ஃபன்னியா இருக்கும், ஏதாச்சும் கூப்பிடுங்க, குண்டு, பீப்பா, ஏதாச்சும் என்ன கூப்பிடுங்கன்னு நானே அவர்கிட்ட சொன்னேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு அந்த மாதிரி ஜோக்ஸ் மேல நம்பிக்கை இல்லை, ப்ளீஸ் என்ன அந்த மாதிரி ஜோக்ஸ் சொல்ல வைக்காத. ஏன்னா அவருக்கு புரியுது, அவரையும் நிறைய பேர் பாடி ஷேமிங் பண்ணிருக்காரு. சோ ஹி இஸ் எ விக்டிம் ஆஃப் பாடி ஷேமிங் ஆல்சோ, விச் இஸ் வை அண்டர்ஸ்டுட் மை பொசிஷன். நிறைய பேருங்க தனுஷர் பார்த்துட்டு இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, இது மாதிரிலாம் கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, எப்படி இவர் ஹீரோவா இருக்காருன்னு. அப்ப அப்பல இருந்து நிறைய பேருங்க கமெண்ட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க, அவருக்கு அது தெரியும். சோ ஹி நோஸ் த ஃபீலிங் ஆஃப் பீங் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கினி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேட். நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் பாடி ஷேமிங் உங்க மேலதான் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப ஒல்லியா இருந்தா கூட உங்க மேல பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, ரொம்ப குண்டா இருந்தா கூட உங்க மேல பாடி ஷேமிங் பண்ணுவாங்க.